மிஷினாலே மிஷினை விற்கிறதுக்கு தான் இந்த கான்செப்ட் பண்ணுறாங்க. மிஷினை வாங்கிட்டோம்னா அதுக்கடுத்து அவ்வளோதான், நம்ம காசு போயிடும். பேருக்கு ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் எடுப்பாங்க, நமக்கு தலையில் கட்டிடுவாங்க. இதில் போனாலே ரொம்ப லாஸ் தான் அப்படின்னு சொல்லி உங்களுடைய வீடியோவிலேயே ரிப்பீட்டாக கமெண்ட் வந்திருக்கு. இவங்கள ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு இதுக்கு என்ன விளக்கம் கொடுப்பீங்க? நாளைக்கு நீங்கள் கரண்ட் பில், வாடகை, லேபர், அன்னைக்கு நீங்கள் செலவழிக்கக்கூடிய அன்னைக்கு உண்டான செலவுகள் போக மினிமம் 1500 ரூபீஸ் நீங்கள் ஒரு நாளைக்கு சம்பாதிக்கலாம். அதாவது ஏ டிஜிட் எல்லா செலவுகளும் போக, எல்லா செலவுகளும் போக ஆனால் ஒரு தொழிலை குறை சொல்லிட்டு போயிடுவாங்க. இன்னைக்கும் மார்க்கெட்டில் எந்தெந்த இடத்துலலாம் வந்துட்டு பார்க்க மாட்ட தொழில் வந்து நஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே நான் சொல்கிறேன், இன்றைக்கும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கடைக்கு போனீங்கன்னா அங்கே பார்க்க மாட்ட தட்டு கிடைக்கும். ஒரு சூப்பர் மார்க்கெட் போனீங்கன்னா அங்கே கிடைக்கும். இல்லை ஒரு இடத்துல போய் நீங்கள் எனக்கு ஒரு 10000 தட்டு ஆர்டர் வேணும்னு சொன்னீங்கன்னா 4 நாள் உங்களுக்கு 10000 தட்டு கிடைக்கும். ஒரு பக்கம் லாஸ்ன்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க, இன்னொரு பக்கம் கிடைச்சிட்டு தான் இருக்குது. அப்போ அந்த தட்டு தயாரிக்கிறவங்க ப்ராஃபிட் இருக்கும் தானே தயாரிக்கிறாங்க. ஒருவேளை ப்ராஃபிட்டே இல்லைன்னா நமக்கு அந்த தட்டே கிடைக்காது. இல்லை ஜெயராம் இண்டஸ்ட்ரியில் ஒரு கஸ்டமர் வராங்கன்னா உங்களோட அக்ரிமெண்ட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருப்பீங்க? உங்களுக்கு ஒன்றும் கிடையாது, வருஷம் முழுக்க உங்களுக்கு வேணுங்கிற பாக்கு மட்டைகள் நிறுவனம் சப்ளை பண்ணுவாங்க, நீங்கள் தயாரிக்கிற தட்டை நிறுவனம் எடுத்துப்பாங்க, அவ்வளோதான். இல்லை சார், எனக்கு வந்து நான் சேல் பண்ண தெரியல, என்ன பண்ணணும்னா நாங்கள் கைட் பண்ணுறோம். உங்கள் ஏரியாவில் ஒரு மார்க்கெட்டிங் சோர்ஸை கிரியேட் பண்ணி கொடுக்குறோம், ஒரு ஆடை ப்ரொமோட் பண்ணி கொடுக்குறோம், எப்படி நீங்கள் பேசணும், இந்த ப்ராடக்ட் உங்களோட ப்ரைஸை நீங்கள் எப்படி கொடுக்கணும், இந்த கைடன்ஸ் எல்லாமே நாங்கள் கொடுக்குறோம். ஸோ இந்த கம்ப்ளீட் அவேர்னஸ் உங்களுக்கு இருக்கும்போது பைபேக் அப்படிங்கிற விஷயத்தில் எங்களை நீங்கள் ஒரு பேக் போனாக யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்களும் இண்டிவிஜுவலாக சேல் பண்ணும்போது அதுக்கு உண்டான ப்ராஃபிட் கண்டிப்பாக பார்க்கலாம். பொதுவாக மக்களோட மைண்ட் செட் என்னன்னா பைபேக் அப்படின்னா நம்ம டே நைட் எவ்வளோ வேணால் வேலை செய்யலாம், நம்ம வெளியில் விற்கணுங்கிற எண்ணமே நம்மளுக்கு வேண்டாம், எல்லாமே அவங்ககிட்ட கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் வராதிங்க. ஓகே, நாம் என்ன பண்ணுறோம், ஒரு 10000 15000 வேலைக்கு போகிறோம், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி தான் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் எனக்கு கால் பண்ணுறீங்க. ஸோ பிஸ்னஸுக்கும் ஜாபுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. பிஸ்னஸை பிஸ்னஸாக பண்ணுவோம், ஜாபை ஜாபாக பண்ணணும். பிஸ்னஸ் ஆரம்பிச்சுட்டு அந்த பிஸ்னஸை நீங்கள் ஜாபாக பண்ணும்போது தான் இந்த ப்ராப்ளம் வரும். ஓகே ஓகே. ஸோ பிஸ்னஸ்னாலே எந்த ஒரு ப்ராடக்ட்டாக இருந்தாலும் அதை கொஞ்சமாவது சேல் பண்ணக்கூடிய நாலேஜ் நமக்கு இருந்தால் நல்லது. எடுத்துக்கிட்டாலே மிஷினரிஸ் வந்த பின்னாடி இந்த ரா மெட்டீரியல்லேருந்து ஓவராக டிலே பண்ணுறாங்க, இதனால வந்து நம்மளோட டைம் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப சிம்பிள் சார், உங்களுக்கு ரா மெட்டீரியல் கம்மியாக இருக்குது, கிடைக்க டைம் ஆகுது அப்படின்னா நீங்கள் அதிகமாக வாங்கி வச்சுக்கோங்க. நகரத்துக்கு வந்து 25%, கிராமத்துக்கு 35% மானியம் வந்துட்டு காலங்காலமாக நம்மளுக்கு மத்திய மற்றும் மாநில அரசுகளால் கிடைக்கப்பட்டு இருக்கு. ஸோ மானியம் கிடைக்கிறதுனால உங்களுக்கு அது ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஒரு 10000 15000 இருந்தால் போதும், நீங்கள் அதை ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணலாம். வணக்கம் மக்கள், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ரஹீம் டிவி, நான் உங்கள் ரஹீம் பேசிகிட்டு இருக்கேன். காய்ஸ், நீங்கள் டைட்டிலில் பார்த்த மாதிரியே தாங்க, நீங்கள் ஆண்களாக இருக்கட்டும் இல்லை பெண்களாக இருக்கட்டும், நீங்கள் படிச்சிருக்கணும்னு கூட அவசியம் கிடையாதுங்க. யாராக இருந்தாலுமே உங்கள் வீட்டில் இருந்தபடியே ஒரு நாளைக்கு 1500 ரூபாயிலிருந்து மினிமம் சம்பாதிக்க முடியுங்க. இதை கரெக்டாக நீங்கள் பண்ணீங்கன்னா மாதத்துக்கு உங்களுடைய வருமானம் ஒரு 45000 ல இருந்து 50000 வரைக்கும் ஈஸியாக வந்து எடுக்க முடியும், செலவுகள் எல்லாம் போக. ஆமாங்க, இன்னைக்கு நம்ம பாக்கு மட்டை தொழிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக பாக்கு மட்டை தொழில்னாலே ஸ்டார்டிங்கில் பெருசாக விளம்பரம் பண்ணுவாங்க, அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்துட்டு ஆள் காணாமல் போயிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய நெகட்டிவிட்டி வந்து இருக்குது சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் இந்த பிஸ்னஸில் போட்டோம்னா மிகப்பெரிய லெவலில் லாஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட நெகட்டிவிட்டியான விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் அதையும் மீறி கடந்த ஒரு 8 வருஷமாக சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த பைபேக் கான்செப்டில் இந்த பாக்கு மட்டை தொழிலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் நம்ம சேனலில் தொடர்ந்து கடந்த 2 வருடங்களாக வந்துட்டு கான்டாக்டில் இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் சோசியல் மீடியாவில் பல இடங்களை வந்துட்டு ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு நம்பகத்தன்மையோடு இருக்கக்கூடிய நிறுவனத்தை பற்றி தான் நான் பார்க்க போகிறோம். இந்த பாக்கு மட்டை தொழிலில் நீங்கள் எந்த மாதிரிலாம் பண்ணணும் லாஸ் ஆகிறத தவிர்க்கலாம், இது யார் யாருக்கெல்லாம் சூட்டபுளாக இருக்கும், இதில் எவ்வளோ இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும், அது மட்டும் இல்லாமல் இதுக்கு உங்கள் கையில் ஒரு 10000 ரூபா இருந்தாலும் இந்த தொழிலையும் ஆரம்பிக்கலாம்னு சொல்கிறாங்க. இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ரஹீம் டிவி யூடியூப் சேனல் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் பட்டன் ஒரு அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். இதுக்கு மேலே வெயிட் பண்ணவே டைரக்டாக வந்து பார்த்து பேசுனீங்கன்னா உங்கள் ஃபுல் அப்டேட்டுமே சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய காண்டாக்ட் டீடைல் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்கும், அண்ட் ஸ்க்ரீன்லையுமே இருக்கும். நீங்கள் எப்போ வேணால் கால் பண்ணலாம். மேபி இவங்க கால் எடுக்காமல் இருந்தாங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்துட்டு உங்களுக்கு என்ன தகவல் தேவைப்படுதோ அதை கேளுங்க, கண்டிப்பாக அவங்க ஃபாலோ பண்ணிக்கிடுவாங்க. ஓகே சார், இப்போ பார்க்க மாட்டேன் தொழில் அப்படின்றப்போ வந்துட்டு எல்லாத்துக்குமே இருக்கிற ஒரு விஷயம், அது பைபேக்குனாலே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பாக சொல்லுங்கள், பைபேக்குனாலே மிஷினை விற்கிறதுக்கு தான் இந்த கான்செப்ட் பண்ணுறாங்க. மிஷினை வாங்கிட்டோம்னா அதுக்கடுத்து அவ்வளோதான், நம்ம காசு போயிடும். பேருக்கு ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் எடுப்பாங்க, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தலையில் கட்டிடுவாங்க. இதில் போனாலே ரொம்ப லாஸ் தான் அப்படின்னு சொல்லி உங்களுடைய வீடியோவிலேயே ரிப்பீட்டாக கமெண்ட் வந்திருக்கு. ஓகே, அதுக்கு நீங்கள் இதுக்கு முன்னாடி பதில் கொடுத்துருக்கீங்க.
இருந்தாலும் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாங்க இல்லையா அவங்களுக்கு இதுக்கு என்ன விளக்கம் கொடுப்பீங்க ப்ராடக்ட்டை பேஸ் பண்ணி தான் சார் பைபேக் அப்படிங்கிற விஷயத்தையே நம்ம ப்ராப்பராக அனலைஸ் பண்ண முடியும் நாம் என்ன பொருள் தயாரிக்க போகிறோம் அப்படின்னா பாக்குமட்ட தட்டு ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பாக்குமட்ட தட்டு வந்து இந்தியாவில் ஒரு 100% தேவைப்படுது அப்படின்னா இது வரைக்கும் உற்பத்தி பண்ணுறவங்க முழுசாக ஒரு 30-40% கூட கிடையாது அப்போ இன்னும் ஒரு 60% மேலே இந்த தட்டுகள் தேவைப்படுது முதல் விஷயம் இந்த தட்டு வந்து உங்களுக்கு கெட்டு போகிற ப்ராடக்ட் கிடையாது ஈஸியாக மண்ணில் மக்கிற ப்ராடக்ட்டு ஒரு பிளாஸ்டிக் மாதிரியான ஒரு அழிவு தரக்கூடிய ப்ராடக்ட் கிடையாது இன்றைக்கி உங்களுக்கு 5-star ஹோட்டல் 2-star ஹோட்டல் பஃபே சிஸ்டம் அத்தனையிலுமே இந்த பிளேட் யூஸ் பண்ணுறாங்க நீங்கள் எல்லாமே பக்கத்தில் பார்த்துருப்பீங்க எல்லா கோவில் விசேஷமாக இருக்கட்டும் மற்ற இடங்களிலுமே இந்த பிளேட்டோட பயன்பாடு அதிக அளவில் இருக்குது ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து நாங்கள் பைபேக் எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கோம் இன்கேஸ் நாங்கள் பைபேக் எடுக்கல அப்படின்னா இந்த ப்ராடக்ட் வந்து ஈஸியாக விற்கக்கூடிய ப்ராடக்ட் தானே ஒழிய இந்தியாவில் யாருமே பயன்படுத்த மாட்டாங்க இதை தொட்டால் வந்து நம்மளுக்கு ப்ராப்ளம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ராடக்ட் எல்லாம் நம்ம கொடுக்கல சார் ஸோ இது ஈஸியாக பக்கத்தில் வந்து ஒரு கோவில் விசேஷமாக வந்து வாங்குவாங்க ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு சப்ளை பண்ணலாம் ஒரு மளிகை கடைக்கு சப்ளை பண்ணலாம் ஸோ ஒரு எம்எஸ்எம்இ கேட்டகரியில் ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனத்தில் வரக்கூடிய தொழில் அப்படிங்கிறதுனால மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்ல இந்த ப்ராடக்ட் வந்து ஈஸியாக விற்கக்கூடிய ப்ராடக்ட் செகண்ட்லி நாம் வந்து பைபேக் ஏன் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்மளுக்கு வந்து மாதத்துக்கு ஒரு 8-10 லட்சம் பிளேட்டுகளுக்கு உண்டான டிமாண்ட் இருக்குது அதாவது ஆர்டர் இருக்குது அந்த ஆர்டரை பூர்த்தி பண்ண மட்டும்தான் நாம் பைபேக் எடுத்துக்கிறோம் ஸோ அந்த 10 லட்சம் பிளேட்ஸை வந்து நான் சேல் பண்ணணும் அப்படின்னா நானும் ஓனாக மிஷின் போட்டு பண்ணும்போது கிட்டத்தட்ட நான் ஒரு 100-200 மிஷின்ஸ் மேலே போட்டால் மட்டும்தான் அந்த ப்ராடக்ட்டை நான் எடுக்க முடியும் ஸோ இது வந்து ஒரு சாத்தியமற்ற செயல் ஸோ இதை வந்து டெஃபினட்டாக நான் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி ஆரம்பித்து அதுக்கான பவர் வாங்கி 200 மிஷின்ஸ் நான் போட்டு மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து நிறைய என்டர்பிரினரை கிரியேட் பண்ணுறோம் ஸோ நீங்கள் வந்து இந்த பைபேக் விஷயத்தில் முதல்ல தெளிவாக இருங்க நாங்கள் வந்து கிட்டத்தட்ட அதுக்கான ஒரு அக்ரிமெண்ட் கொடுத்துறோம் வருஷம் ஃபுல்லாகவே அதுக்கான பைபேக் நாங்கள் எடுத்துக்கிறோம் அதுக்கு முன்னாடி இந்த மார்க்கெட்டை நீங்கள் சர்வே பண்ணுங்க இந்த ப்ராடக்ட் பக்கத்தில் கொண்டு கடையில் கொண்டு போய் நம்ம கொடுத்தோம்னா எங்கிட்ட நீங்கள் டேரெக்டாக வரும்போதோ கால் பண்ணும்போதோ ஒரு 5000 பிளேட்ஸ் நான் எங்கிட்ட வாங்கிக்கோங்க இனிஷியலாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இல்லை மினிமம் ஒரு 2000 பிளேட்ஸ் வாங்க அந்த பிளேட் உங்கள் ஏரியாவில் மார்க்கெட் ஆகுதா டிமாண்ட் இருக்கா நீங்கள் நெட்டில் நார்மலாக சர்ச் பண்ணாலே இந்த பிளேட் யாருக்கெல்லாம் வேணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் பேசிக்காக கிடைச்சிரும் சார் ஒரு தட்டு சார் ஒரு தட்டு நான் 5 ரூபாய்க்கு நான் எடுத்துக்கிறேன் வச்சுக்கோங்க அந்த 5 ரூபாய் தட்டை வந்து நீங்கள் ஒரு மளிகடையில் கொடுத்தா பார்கின் பண்ணுவாங்க ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் கொடுத்தா 2 ரூபாய் எக்ஸ்ட்ரா விற்கலாம் இதே வந்து ஒரு 5-star ஹோட்டலில் கொடுத்தீங்கன்னா 10 ரூபாய் விற்கலாம் இதே பிளேட்டை நீங்கள் நார்த் சைடில் சேல்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு 15 ரூபாய்க்கு விற்கலாம் அதே பிளேட்டை எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா 20 ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் நிற்கும் ஸோ அந்த ப்ராடக்ட் நம்ம எங்கே சேல் பண்ணுறோம் அப்படிங்கிற பொறுத்து தான் இருக்குது பொதுவாக மக்களோட மைண்ட் செட் என்னன்னா பைபேக் அப்படின்னா நம்ம டே நைட் எவ்வளோ வேணால் வேலை செய்யலாம் நம்ம வெளியில் விற்கணுங்கிற எண்ணமே நம்மளுக்கு வேண்டாம் எல்லாமே அவங்ககிட்ட கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் வராதிங்க ஓகே நாம் என்ன பண்ணுறோம் ஒரு 10,000-15,000 வேலைக்கு போகிறோம் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி தான் இந்த வீடியோ பார்த்து நீங்கள் எனக்கு கால் பண்ணுறீங்க ஸோ பிஸ்னஸுக்கும் ஜாபுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல பிசினஸை பிசினஸாக பண்ணுவோம் ஜாபை ஜாபாக பண்ணணும் பிஸ்னஸ் ஆரம்பிச்சுட்டு அந்த பிஸ்னஸை நீங்கள் ஜாபாக பண்ணும்போது தான் இந்த ப்ராப்ளம் வரும் ஓகே ஓகே ஸோ பிஸ்னஸ்னாலே எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் அதை கொஞ்சமாவது சேல் பண்ணக்கூடிய நாலேஜ் நமக்கு இருந்தால் நல்லது ஓகே அப்படி இருக்கிறவங்களுக்கு இது பக்காவாக சூட் ஆகும் பக்காவாக சூட் ஆகும் அதர்வைஸ் இல்லை சார் எனக்கு வந்து நான் சேல் பண்ண தெரியல என்ன பண்ணணும்னா நாங்கள் கைட் பண்ணுறோம் ஓகே உங்கள் ஏரியாவில் ஒரு மார்க்கெட்டிங் சோர்ஸை கிரியேட் பண்ணி கொடுக்குறோம் ஒரு ஆடை ப்ரொமோட் பண்ணி கொடுக்குறோம் எப்படி நீங்கள் பேசணும் இந்த ப்ராடக்ட் உங்களோட ப்ரைஸை நீங்கள் எப்படி கொடுக்கணும் இந்த கைடன்ஸ் எல்லாமே நாங்கள் கொடுக்குறோம் ஓகே ஸோ இந்த கம்ப்ளீட் அவேர்னஸ் உங்களுக்கு இருக்கும்போது பைபேக் அப்படிங்கிற விஷயத்தில் எங்களை நீங்கள் ஒரு பேக் போனாக யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்களும் இண்டிவிஜுவலாக சேல் பண்ணும்போது அதுக்கு உண்டான ப்ராஃபிட் கண்டிப்பாக பார்க்கலாம் ஓகே பாருங்கள் எடுத்த உடனே வந்துட்டு நீங்கள் என்கிட்ட வந்து மிஷினை வாங்கிக்கோங்க பைபேக் முறைப்படி முழுசாக நாங்கள் எடுத்துக்கிறோம் இதுதான் கான்செப்ட் இதையும் தவிர்த்து இதை மட்டுமே நம்பி நீங்கள் வராதிங்க உங்களுக்கு மார்க்கெட்டிங் நாலேஜ் வந்து கற்றுக்கோங்க நாங்களே கற்று தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களாலையும் இதை சேல் பண்ண முடியுன்ற ஒரு கான்ஃபிடென்ட்டை வளர்க்குறதுக்கு ஸ்டார்டிங்கில் இவங்ககிட்டே நீங்கள் பிளேட்ஸை வந்துட்டு வாங்கி உங்கள் ஏரியாவில் நீங்கள் எந்தெந்த ஏரியாவை டார்கெட் வச்சுருக்கீங்களோ அதையும் நீங்கள் எக்ஸ்டர்னலாக ஒரு பிஸ்னஸ் ஓர்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணிக்கோங்க அப்படி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கடுத்து தாராளமாக வந்துட்டு இந்த பைபேக் கான்செப்டை வந்து ஜாயின் பண்ணலாம் அதை தான் நீங்கள் சொல்கிறீங்க ஷோரா ஷோர் ஓகே பைபேக் அப்படிங்கிறத ஒரு பேக் போனால் யூஸ் பண்ணிக்கோங்க சார் இப்போ நீங்கள் மார்க்கெட்டிங் நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்கிறோம் ஒரு 2 மாதம் நீங்கள் வெளியில் போய் ட்ரை பண்ணுறீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் பிளேட் சேல் ஆகுது மீதி இருக்கிற பிளேட் நோ ப்ராப்ளம் ஆஸ் யூஷுவல் நான் பைபேக் எடுத்துப்பேன் ஓகே ஓகே இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க முழுக்க முழுக்க நாங்கள் வாங்கிக்கிறோம் அதை சொல்கிறாங்க இருந்தாலும் நீ யார் யாரெல்லாம் அதை கரெக்டாக லாஸ் ஆகாமல் பண்ணலான்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா எஃபெக்ட் போடுறவங்களுக்குனால சக்ஸஸ் ஆக முடியும் கண்டிப்பாக ஓகே நீங்கள் அதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு நீங்கள் வராதிங்க அதான் சொல்கிறாரு பொதுவாக இந்த பைபேக் மிஷின் அதுவும் இந்த பாக்குமட்டை தொழில் ஸ்டார்ட் பண்ணனாலே லேக்ஸ் அண்ட் லேக்ஸில் தான் தேவைப்படும் எல்லாராலையுமே கையில் அமௌண்ட் இருக்காது ஆனால் நீங்கள் உங்கள் கையில் 10,000 ரூபாய் இருந்தாலும் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்கிறீங்க அது எதை பேஸ் பண்ணியிருக்க போது அதை பற்றி சொல்லுங்கள் அதாவது யூஷுவலாக இந்த பிஸ்னஸ்க்கு வந்து நீங்கள் பொதுவாக எடுத்துட்டீங்கன்னா ஒரு 3 லட்சம் ப்ளஸ் வந்து ரா மெட்டீரியல்ஸ் அதர் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் சேர்த்துனீங்கன்னா ஒரு 4 லட்சம் வந்து நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகே ஒரு மிஷினரிஸ் ஆமாம் ஓகே முதலீடு வந்து ஒரு 4 லட்சம் இருந்தால் போதும் ஸோ அதுக்கான ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 800-1000 ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் போதும் அட் சேம் டைம் வந்து 3 ஃபேஸ் கரண்ட் கண்டிப்பாக தேவைப்படும் ஓகே 3 ஃபேஸில் 7 HP தேவைப்படும் இதுதான் இந்த பிஸ்னஸுக்கு தேவையான பேசிக் அம்யூனிட்டிஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகே ஸோ இது இருக்கும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த முதலீடு எயின்ட்டாக இல்லை சார் ஓகே
இந்த முதலீடு போற அளவுக்கு எனக்கு சோர்ஸ் இல்ல அப்படினா நமக்கு ரெண்டு விஷயத்துல வந்து உதவிகள் கிடைக்குது. அரசு வங்கிகள்ல இருந்து வந்து நமக்கு அதுக்கான லோன் கிடைக்குது. ஓகே. அந்த லோன் கிடைக்க தேவையான சப்போர்ட் நாங்க ஷோரா பண்ணி தரோம். செகண்டரி இதுக்கான மானியத்தை வந்து அரசு நமக்கு வழங்குறாங்க. ஓகே. சோ நகரத்துக்கு வந்து 25% கிராமத்துக்கு 35% மானியம் வந்துட்டு காலங்காலமா நமக்கு மத்திய மற்றும் மாநில அரசுகளால் கிடைக்கப்பட்டு இருக்கு. சோ மானியம் கிடைக்கிறதுனால உங்களுக்கு அது ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும். ரெண்டாவது அரசு வங்கிகள்ல இருந்து நம்ம லோன் கிடைக்கிறதுனால அது உங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும். ஓகே ஓகே. சோ நீங்க பேசிக்கா உங்களுக்கு தேவையான சின்ன சின்ன விஷயங்களை இதுக்காக நீங்க வேண்டி பண்றதுக்கு ஒரு 10,000 5,000 இருந்தா போதும். நீங்க அதை ஈஸியா ஸ்டார்ட் பண்ணலாம். 10,000 இருந்தாலே போதும். உங்களால அந்த பாக்குமட்டை தொழில இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிற முடியும். அதுக்கு உண்டான எல்லா சப்போர்ட்டுமே பண்ணி தரதுக்கு ரெடியா இருக்காங்க. ஒரு கஸ்டமர் வந்துட்டு உங்ககிட்ட வந்துட்டு இந்த பை பேக் அக்ரிமெண்ட்டுக்கு நீங்க சொல்றதுக்கெல்லாம் ஓகே என்னால முடியுன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் ஸ்டார்ட் பண்றாருன்னா அவரால் சக்சஸ்ஃபுல்லா ஒரு மந்த்லி வந்துட்டு எவ்வளவு ஏர்ன் பண்ண முடியும்? சார் ஒரு நாளைக்கு நார்மலா ஒரு 8 ல இருந்து 10 மணி நேரம் நம்ம வேலை செய்யணும். அது செய்யும் போது இந்த பேட்டை வந்து மேனுபேக்சரிங் பண்றதுக்கு ஒரு ரெண்டு லேடிஸ் இருந்தா போதும். மிஷின் ஆப்ரேட் பண்ண ஒருத்தரும் அவருக்கு ஹெல்பர் இருந்தா போதும். ஸோ அந்த 8 to 10 மணி நேரம் வேலை செய்யும் போது ஒரு நாளைக்கு நீங்க கரண்ட் பில் வாடகை லேபர் அன்னைக்கு நீங்க செலவழிக்கக்கூடிய அன்னைக்கு உண்டான செலவுகள் போக மினிமம் 1,500 rupees நீங்க ஒரு நாளைக்கு சம்பாதிக்கலாம். அதாவது ஏ டிஜிட் எல்லா செலவுகளும் போக ஒரு நாளைக்கு 1,500. ஆமா இதுல உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும். ஏ டிஜிட் கரண்ட் பில் முதற்கொண்டு எல்லாமே இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. இப்படி பண்ணீங்கன்னா உங்களால ஒரு நாளைக்கு மினிமம் 1,500 சம்பாதிக்க முடியும். இது போக நீங்க எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு நீங்க லோக்கல்ல மார்க்கெட்ல வந்துட்டு நீங்களா வந்துட்டு லைன் பிடிச்சி நீங்க சேல்ஸ் பண்ணீங்கன்னா அவங்களுடைய இன்கம் வந்து இன்னுமே க்ரோ ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சார் சொன்னதை வச்சு பாக்குறப்போ லேபர் சார்ஜ்ல இருந்து அண்ட் கரண்ட் பில்ல இருந்து மற்ற எல்லா விஷயங்களும் போக செலவுகள் எல்லாம் போக தான் ஒரு நாளைக்கு மினிமம் 1,500 சம்பாதிக்க முடியும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்க சார். இப்போ பேசிக்காக ஒருத்தவங்க வாங்குறாங்கன்னா நீங்கள் பிஸ்னஸ் கான்செப்ட் இருக்குது மார்க்கெட் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இதுக்கெல்லாம் ஓகேனா உங்களால் முடியும்னா பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. அதையும் தாண்டி பேசிக்காக வந்து அவங்களுக்கு ஒர்க் பண்ண தெரியாது இல்லையா, அதுக்கு ட்ரைனிங் சப்போர்ட் பண்ணி தரீங்களா? ஸோ ஒன்ஸ் வந்து நம்மகிட்ட மிஷின் அவங்க எடுத்த உடனே அவங்க இடத்துக்கே வந்து மிஷின் எல்லாமே கண்டிப்பாக இன்ஸ்டாலேஷன் பண்ணிடுவோம். ஓகே. மிஷின்ஸ் ஃபிட்டிங்ஸ் முடிஞ்ச உடனே அங்கேயே அவங்க யார் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தேவையான முழு பயிற்சியும் நாங்களே கொடுத்துருவோம் சார். ஓகே. ஃபுல் சப்போர்ட் நீங்களே பண்ணுறீங்க. கண்டிப்பாக. அது போக இப்போ ஒருத்தவங்க வாங்கிட்டாங்க பைபேக் அக்ரிமெண்ட் போட்டு போயிட்டாங்க அப்படி இருக்கிறப்போ அந்த சர்வீஸ் சப்போர்ட்னு இருக்கு இல்லையா? சர்வீஸ் சப்போர்ட் வந்து யூஸ்வலாக நம்ம மிஷின் வந்து டாக்ஸ் கட்டி தான் நம்ம எடுக்கிறோம். ஸோ யூஸ்வலாகவே 1 year உங்களுக்கு வாரண்டி அண்ட் கேரண்டி வந்துடும். எந்த ஸ்பேர் போனாலும் உங்களுக்கு இமீடியட்டாக ரீப்ளேஸ்மெண்ட் வந்துடும். அண்ட் அது 1 year ஒன் இயரில் அண்ட் அதர்வைஸ் லைஃப் டைம் வந்துட்டு நீங்கள் சர்வீஸ் உங்களுக்கு அந்த 1 year சர்வீஸ் டெக்னீஷியன் வர்றது உங்களுக்கு கைட் பண்ணுறது எல்லாமே ஃப்ரீயாக வரும். ஆஃப்டர் 1 year வந்து பேயபிள் சர்வீஸாக இருக்கும். சர்வீஸ் எங்கிட்ட அவைலபிள் அது பேயபிளாக இருக்கும். ஓகே ஓகே. அதே மாதிரி உங்ககிட்ட வந்துட்டு ரா மெட்டீரியல் இதெல்லாம் இருக்கு இல்லையா, பைபேக்னு எடுத்துக்கிட்டாலே மிஷினரிஸ் வந்த பின்னாடி இந்த ரா மெட்டீரியல் வந்து ஓவராக டிலே பண்ணுறாங்க, இதனால வந்து நம்மளோட டைம் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப சிம்பிள் சார். உங்களுக்கு ரா மெட்டீரியல் கம்மியாக இருக்குது கிடைக்க டைம் ஆகுது அப்படின்னா நீங்கள் அதிகமாக வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு லோடு வாங்குற இடத்துல நீங்க 2 லோடு 3 லோடு வாங்கி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த தட்டுப்பாடு இருக்காது. நீங்க டே நைட் நீங்க தொடர்ந்து வேலை செய்யலாம். அப்ப நீங்களே இன்ஃபார்ம் பண்ணிடுவீங்களா இப்போ நெக்ஸ்ட் மந்த் வந்து ரா மெட்டீரியல் வந்து கொஞ்சம் டிமாண்டா இருக்கும் ஸோ நீங்க எப்பயும் ஸ்டாக் வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி? அது யூஸ்வலா நம்ம கைட் பண்ணிடுவோம் சார். வழக்கமாகவே எல்லா கஸ்டமருக்குமே ஒன்றும் இல்லை, மழை காலங்களில் இந்த மட்டை கிடைக்கிறது கொஞ்சம் சிரமமா இருக்கும். மழை பெய்யும் போது மட்டை அவ்வளோ சீக்கிரம் விழாது, பச்சை மட்டை ஈர மட்டையா இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம ஒரு 1 மாதத்துக்கு முன்னாடி ஒரு 3 லோடு நம்ம ஸ்டாக் வைக்கும் பட்சத்தில் அந்த பிரச்சனை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. பாருங்க, அதாவது ஏ டிஜிட் ஸ்டார்டிங்ல இருந்து உங்களுக்கு ஒவ்வொன்றா வந்துட்டு சொல்லிடுவாங்க அட்வான்ஸா, நீ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி இவங்க சொன்ன அந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக அதை வந்து பண்ண முடியும் சரிங்களா? ஓகேங்க சார். இப்போது பேசிக்காக பைபேக்னா என்ன, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றது சொல்லிட்டீங்க. இப்போ இருந்தாலும் மற்றவங்களுக்காக சொல்லிடுங்க. இப்போ ஜெயராம் இண்டஸ்ட்ரியில் ஒரு கஸ்டமர் வராங்கன்னா உங்களோட அக்ரிமெண்ட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருப்பீங்க? சார் இப்போ நம்ம அந்த பைபேக்கை பற்றி டீப்பாகவே நம்ம பார்த்தோம். ஸோ இதில் முதல்ல சொல்கிற விஷயம் என்னென்னா கம்பெனி 100% பைபேக் உண்டான அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லை. இது வாய்மொழியாக இல்லாமல் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும்னு சொல்லி தான் நம்ம ஒரு அக்ரிமெண்ட் கொடுக்குறோம். இது முதல் விஷயம். நான் சொல்கிற வார்த்தைகளாலேயோ அக்ரிமெண்ட்டாலேயோ உங்களுக்கு பெரிய டெவலப்மெண்ட் கிடைச்சிடாது. ஏன்னா நம்ம சொல்கிற விஷயத்த கடந்த ஒரு 8 வருஷமாக ரன் பண்ணிகிட்டே இருக்கிறவங்க தான் அதை ஹானர் பண்ணவும் தான் நம்மளால் ரன் பண்ண முடியுது. ஸோ நீங்கள் வரும்போது எங்களுக்கு எங்களை வந்து நீங்கள் ஒரு பெரிய பேக் போனாகவும் ஒரு சப்போர்ட்டாகவும் எடுத்துக்கோங்க. தட்ஸ் ஒய் அதுதான் நான் வந்து கைட் பண்ணுற விஷயம். நீங்கள் பேசிக்காக உங்களுக்கு மார்க்கெட் பண்ண தெரிஞ்சால் நல்லாயிருக்கும், அப்படி இல்லைனாலும் நாங்கள் அதை கைட் பண்றோம் தெளிவா சொல்லியிருக்கோம். அதனால நீங்க தயாரிக்கிற தட்டுகள் எங்களுக்கு டிமாண்ட் இருக்கிறதுனால அதை நாங்க ஷோரா எடுத்துக்கிறோம். ஓகே ஓகேங்க சார். இப்போ அக்ரிமெண்ட் டீட்டெயில் பற்றி சொல்லிட்டீங்க, அதில் ஏ டு ஜெட் வந்துட்டு அக்ரிமெண்ட்டில் என்ன இருக்குது அப்படின்றத மேக்ஸிமம் ஏதோ ஒரு கிராமங்களில் இருந்தால் வரதுக்கு சான்சஸ் இருக்குது, அவங்களுக்கு புரியும்படி நீங்கள் எல்லாமே தெளிவாக சொல்லிடுவீங்க? சொல்லிடுவோம் சொல்லி சார். உங்களுக்கு ஒன்றும் கிடையாது, வருஷம் முழுக்க உங்களுக்கு வேணுங்கிற பாக்கு மட்டைகள் நிறுவனம் சப்ளை பண்ணுவாங்க, நீங்கள் தயாரிக்கிற தட்டை நிறுவனம் எடுத்துப்பாங்க. ஓகே, அவ்வளோதான். இதான் மேஜர், இதான் நம்ம மேஜர் அதில் மென்ஷன் பண்ணிடுவோம். ஓகே ஓகே. பாருங்க, இதாங்க இந்த பிஸ்னஸ் கான்செப்ட். சொல்லுங்கள் சார், உங்கள்கிட்ட ஒரு கஸ்டமர் வந்துட்டு ஒரு மிஷினை வந்து வாங்கிடுறாங்க அக்ரிமெண்ட் படி,
அவங்களுக்கு உங்களுடைய சர்வீஸ் சப்போர்ட்டை பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா சார், சர்வீஸை பொறுத்தவரைக்கும் என்னன்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், 1 இயர் உங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸ் வந்துடும், ஸ்பேர் ரீப்ளேஸ்மெண்ட் எல்லாமே வந்துடும். சர்வீஸ் சப்போர்ட் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, முதல்ல உங்க இடத்துல மிஷின் கொண்டு வந்து இன்ஸ்டால் பண்றாங்க இல்லையா, ஃபிட் பண்ணும்போது பேசிக் மெயின்டெனன்ஸ் உங்களுக்கு சொல்லிடுவாங்க சார். ஒரு சின்ன சின்ன போல்ட் நட்டு லூஸ் ஆனால் எப்படி நீங்கள் டைட் பண்ணணும், ஒரு சின்ன லீக்கேஜ் வந்து எப்படி நீங்கள் அரெஸ்ட் பண்ணணும், ரெண்டாவது எந்த டவுட் வந்தால் நீங்கள் டெக்னீஷியன் எந்த மாதிரி கூப்பிட்டு சொல்லணுங்கிறது எல்லாமே பேசிக் அவேர்னஸ் இந்த ஸ்டேஜ் ஆஃப் இன்ஸ்டாலேஷன் அப்பயே நாங்கள் கிளியராக கொடுத்துருவோம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு கஸ்டமர் வந்து ரொம்ப லாங்கில் இருக்காங்க, தமிழ்நாட்டில் இருக்காங்க, தமிழ்நாட்டை தாண்டி இருந்தால் கூட அவங்க அந்த பேசிக் மெயின்டெனன்ஸ் ப்ரே அவங்க ஃபாலோ பண்ணாலே போதும் சார், எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது. இன்கேஸ் அகைன் கம்ப்ளைண்ட் வந்ததுன்னா அதை வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோவோ வீடியோ எடுத்து இமீடியட்டாக உங்ககிட்ட வந்து அட்டன் பண்ண டெக்னீஷியன் அனுப்புனீங்கன்னா அவங்க ஃபோன்லேயே உங்களுக்கு சொல்யூஷன் கொடுத்துருவாங்க. ஸோ அதில் உங்களுக்கு கிளியர் ஆயிடும். தேர்ட் ஒன் வந்துட்டு இல்லை சார் வேறு ஸ்பேர் ஏதாவது உங்களுக்கு மாற்ற வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது அப்படின்னா இமீடியட்டாக அந்த ஸ்பேர் எப்படி நீங்கள் கலட்டணுங்கிறத தெளிவாக சொல்லியிருப்பாங்க, அதை நீங்கள் கலட்டி அமைச்சாலே போதும், இமீடியட்டாக புது ஸ்பேர் உங்களுக்கு அனுப்பிச்சிருவாங்க. ஓகே, அதை நம்மளாலே ஃபிக்ஸ் பண்ணிக்கிற முடியும், நம்மளால் பேசிக்காக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் சார். ஏன்னா இது வந்து நீங்கள் ஒரு ரெண்டு நாள் இதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா, இல்லை சப்போஸ் நாங்கள் ஏதோ வெளியூரில் இருக்கோம் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சுன்னா கூட உங்களுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் உங்களோட ப்ரொடக்ஷன் ஸ்டாப் ஆகிடும். இது ஸ்டாப் ஆகக்கூடாதுங்கிற எண்ணத்தில் தான் அவங்க பேசிக்காக எல்லா மெயின்டெனன்ஸும் சொல்லிடுவாங்க. தேர்ட் ஸ்டேஜில் உங்களுக்கு ஏதாவது ஸ்பேர் இஷ்யூனா நீங்கள் கழட்டி அமைச்சிங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்துருவாங்க, இல்லை அதை தாண்டி டெக்னீஷியன் வர வேண்டிய கட்டாயம் இருந்தால் இமீடியட்டாக டெக்னீஷியன் வந்து அட்டன் பண்ணி கொடுக்கும். ஓகே, பாருங்கள் மேக்ஸிமம் வந்துட்டு உங்களாலேயே வந்து சால்வ் பண்ணக்கூடிய அளவில் உங்களை ட்ரெயின் பண்ணிடுவாங்க. நீங்கள் கால் பண்ணீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் சொல்லிடுவாங்களா, மேஜராக ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது அதை என்ன பண்ணுறதுன்ற மாதிரி இருந்துச்சுன்னா டெக்னீஷியன் வந்து வரதுக்கு ரெடியாக இருக்காங்க. கண்டிப்பாக இதனுடைய ஃபியூச்சர் வந்து எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க சார்? இதனோட ஃபியூச்சர் வந்து இப்போவே நல்லா தான் இருக்குது. எக்ஸாம்பிள் வந்து நிறைய பேருக்கு இதுக்கு உண்டான தட்டுகள் தேவைப்படுது, ஆனால் ப்ராப்பராக மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுக்குறவங்க ரொம்ப கம்மியாக இருக்காங்க. ஓகே, ஸோ இது என்ன விஷயம்னா சார், இதில் வந்து பொதுவாக லாஸ் அப்படிங்கிற விஷயத்த முதல்ல நாங்கள் கஸ்டமர்கிட்ட கிளியராக புரிய வச்சதுக்கு அப்புறம் தான் எங்கள் பிஸ்னஸ்க்குள்ளே கொண்டு வரும். ஓகே, ஸோ இந்த வீடியோவை பார்க்குறீங்க, கீழே நம்பர் இருக்குது, நீங்கள் நம்பரை கால் பண்ண உடனே யாரும் நீங்கள் அக்கௌண்ட்டில் பேமெண்ட் போடுங்கன்னு சொல்ல போகிறது கிடையாது. ஓகே, நாங்கள் சொல்கிற முதல் விஷயம் எங்கள் இண்டஸ்ட்ரிக்கு முதல்ல வாங்க, இங்கே மிஷின் இருக்கும், ரன் பண்ணி பாருங்கள், பிளேட்ஸ் இருக்கும், லீஃப் இருக்கும். ஸோ இதனோட கம்ப்ளீட் டீட்டெயிலாக ஒரு கிளாரிஃபிகேஷனாக எடுத்துக்கோங்க. ஓகே, நீங்கள் வரணிக்கே பேமெண்ட் கட்டணும், மிஷின் வாங்கணும்னு எந்த நெசசரியும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் இதை லாஸ்ன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ரா மெட்டீரியல் எப்பயுமே நம்மகிட்ட இருக்கிற மாதிரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் சார், முதல் விஷயம். செகண்டரி, நம்ம ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லை மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டோ வேறு ஒரு கேட்டகிரிலேருந்து பிஸ்னஸ் கேட்டகிரி ஒருத்தர் வரும்போது அந்த பிஸ்னஸில் வந்து அவங்க எந்த அளவுக்கு சீரியஸ்னஸ் காட்டுறாங்க ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறீங்க, 10 மணிக்கு நீங்கள் ஆஃபீஸ் போகணும்னு வச்சுக்கோங்களேன், 10 நிமிஷம் லேட்டாக போனீங்கன்னா க்வெஸ்சன் கேட்பாங்க. தொடர்ந்து ஒரு 4 நாள் லேட்டாக போனீங்க அப்படின்னா உங்களுக்கே ஒரு பயம் வந்துடும், உங்களை வந்து கம்பல்சரி நீங்கள் 10 நாள் லீவ் எடுத்துக்கோங்க கூட சொல்லுவாங்க, இல்லை ஏதோ மெமோ கொடுப்பாங்க. இதுதான் ப்ரைவேட்ல இருக்கும். நீங்கள் ஒரு ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து 10 மணிங்கிறது 8 மணிக்கு நீங்கள் அங்கே இருக்கணும் இல்லையா, ஒரு 9 மணிக்காவது இருக்கணும். சில இடத்துல நான் பொதுவாக சொல்லலை, சில இடத்துல நடக்கிற தப்பு என்னன்னா 10 மணிக்கு போக வேண்டியவங்க 12 மணிக்கு போவாங்க. மாசத்தில் 25 நாள் வேலை செய்வாங்க, 15 நாள் வேலை செய்வாங்க. ஸோ இதெல்லாமே ரியல் டைமில் இருக்குது சார். ஏன்னா நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், என்ன கொஸ்டின் கேட்கறதுக்கு யாருமே கிடையாது, அதனால நான் வந்து அந்த இடத்துல கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருப்பேன். ஸோ இந்த அசால்ட்டாக வேலை பார்த்தோம்னா நம்ம நினச்ச டார்கெட்டை வந்து டெஃபினட்டாக முடியாது சார். ஓகே, நான் இருக்கேன்னா நான் பைபேக் எடுத்துக்கிறேன்னா ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஷேக் பண்ணி உங்களை மேலே தான் கூட்டிகிட்டு வரேன், ஒழிய என்னால் உங்களை சுமக்க முடியாது. ஓகே, எனக்கு ஒரு 10 லட்சம் தட்டு தேவைன்னா நீங்கள் அதை கொடுத்தீங்கன்னா நான் ப்ராப்பராக பைபேக் எடுத்துப்பேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ராபேக்குகள் இருக்கிறதுனால காமனாக ஒரு தொழிலை குறை சொல்லிட்டு போயிடுவாங்க. இன்றைக்கும் மார்க்கெட்டில் எந்தெந்த இடத்துலலாம் வந்துட்டு பார்க்க மாட்ட தொழில் வந்து நஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே நான் சொல்கிறேன், இன்றைக்கும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கடைக்கு போனீங்கன்னா அங்கே பார்க்க மாட்ட தட்டு கிடைக்கும், ஒரு சூப்பர் மார்க்கெட் போனீங்கன்னா அங்கே கிடைக்கும், இல்லை ஒரு இடத்துல போய் நீங்கள் எனக்கு ஒரு 10,000 தட்டு ஆர்டர் வேணும்னு சொன்னீங்கன்னா 4 நாளாக உங்களுக்கு 10,000 தட்டு கிடைக்கும். ஒரு பக்கம் லாஸ்ன்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க, இன்னொரு பக்கம் கிடைச்சிட்டு தான் இருக்குது. அப்போ அந்த தட்டு தயாரிக்கிறவங்க ப்ராஃபிட் இருக்கும் தானே தயாரிக்கிறாங்க, ஒருவேளை ப்ராஃபிட்டே இல்லைன்னா நம்மளுக்கு அந்த தட்டே கிடைக்காது இல்லை. ஸோ அதனால் ப்ராஃபிட் டபுளோ பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கான கம்ப்ளீட் கைடன்ஸும் நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கும். இதனோட டெப்த்தான கிளாரிஃபிகேஷன் அவங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதனோட ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு சொன்னால், நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் கவர்மெண்ட் வந்து பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணியிருக்காங்க, அதனோட பயன்பாடு நம்ம அங்கே இங்கே நிறைய இடத்துல பார்த்தா கூட இனி ஃபியூச்சரில் கவர்மெண்ட் வந்து கட்டாயம் நீங்கள் பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டாங்க, அதுக்கான வாய்ப்புகளே இல்லை. ஸோ கண்டிப்பாக நம்ம பிளாஸ்டிக்கை வேணாம் தான் சொல்லுவாங்க, அதுக்கு மாற்றாக நம்ம பார்க்க மாட்ட தட்டு வந்து என்றைக்குமே ஒரு நேச்சுரல் ப்ராடக்டாக, ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்டாக உங்களுக்கு நம்ம நாட்டில் மட்டும் இல்லை அப்ராட்லேருந்து நிறைய கண்ட்ரீஸாக கவர்ந்துருக்கு, நம்மளோட அவங்ககிட்ட தான் பயன்பாடு அதிகமாக இருக்குது. ஸோ ஃபியூச்சர் வந்து இதனோட தேவைகள் இன்னும் அதிகமாகுமே ஒழிய கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்கன்னா பார்த்த உடனே நீங்கள் கால் பண்ணால் கம்ப்ளீட் டீடைல்ஸ் உங்களுக்கு கொடுத்துருவாங்க, தென் நீங்கள் நேரில் ஆஃபீஸ் வாங்க, மேற்கொண்டு உங்களுக்கு இருக்கிற டவுட் எல்லாமே நீங்கள் கிளாரிஃபை பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும், ஒன்ஸ் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா
நாம தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பெரிய தடையே கிடையாது ஒரு 10000 ரூபாய் இருந்தா கூட உங்களை நாங்க என்கரேஜ் பண்ணி அடுத்த லெவல் கொண்டு போறதுக்கான எல்லா வாய்ப்பும் நாங்க பண்ணி தரோம் நீங்க இருக்கிற ஏரியால இருக்கிற பேங்க்ஸ் நேஷனலைஸ்டு பேங்க்ஸ்ல ஃபுல் சப்போர்ட் இருக்கு கவர்மெண்ட் நமக்கு சப்சிடி கொடுக்குறாங்க அத கரெக்ட்டா நீங்க பயன்படுத்தும் பட்சத்தில் நிச்சயமா நீங்க தொழில் ஆரம்பிச்ச ஒரு 2 3 வருஷத்துல ஒரு நல்ல இடத்துல இருக்கலாம் அப்படிங்கறது நம்பிக்கை கேஷ் இந்த வீடியோல வந்து நீங்க ஷார்ட்டா பாக்குபாட்டை தொழில்னா என்ன அது ஏன் நஷ்டமாகுதுன்னு சொல்றாங்க அப்படி நஷ்டமாகாம இருக்கணும்னா எந்த மாதிரி வந்து நம்ம மார்க்கெட்டிங் பண்ணனும் அப்படினு சொல்லிட்டு எல்லாமே தெளிவா சொல்லிருப்பாங்க அது போக இதுக்கு எவ்வளவு செலவாகும் ஒரு मंथலி அதாவது லேபர் சார்ஜ் போக எல்லாமே ஒரு நாளைக்கு ஒரு 1500 ரூபாய் சம்பாதிக்க முடியும்னு சொல்றாங்க இது தவிர்த்து உங்களுக்கு நிறைய மனசுல நிறைய டவுட்ஸ் வந்து இருக்கலாம் அப்படி இருந்துனா நீங்க யோசிக்க வேணா ஸ்கிரீன்ல இருக்க நம்பர் கால் பண்ணுங்க உங்களுக்கு ஃபுல் டீடைல்ஸ் சொல்லுவாங்க தூரத்துல இருந்து நான் பணம் போட்டு வரேன் அப்படிங்கற மாதிரி எந்த ஒரு விஷயமும் பண்ணாதங்க அது இவங்களுமே சஜஸ்ட் பண்றது கிடையாது ஒன் டைம் நீங்க டைரக்டா கிளம்பி நேரடியா வந்துருங்க உங்களுக்கு ஃபுல் டீடைல் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அதுக்கு பின்னாடி நீங்க மத்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன் அப்படி இருந்துனா மறக்காம இந்த வீடியோ லைக் போட்டு விட்டுருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஷேர் பண்ணி விட்டுருங்க இன்னொரு ரெண்டு விஷயம் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ நான் வந்து உங்களை மீட் பண்றேன் அதுவரை உங்களுக்கு நான் உங்கள் ரஹீம் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பை